வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சில நேரங்களில் அந்த பலன்கள் அதோட தன்மைகள் வந்து மாறுபடுது சில நேரம் நடக்காமலே போயிடுது இதற்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்ல முடியுமா இது விதின்னு நீங்கள் பொதுவாக நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏதாச்சும் ஒரு ஒரு எது எடுத்துக்காட்டுக்கள் இல்லை உதாரணங்களை சொல்லி எங்களை சொல்லணும் ஏன் அப்படின்னா அந்த பலன்கள் வந்து போது அவருடைய வாழ்க்கை மாறுபடுது அவருடைய இத்தனை நாள் உழைப்பு வந்து மாறுபடுது இதற்கு நீங்கள் கண்டிப்பாக விளக்கம் சொல்லிதான் ஆகணும் விளக்கம் சொல்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஜாதகம் பார்க்கும்போது நிறைய அனுபவங்கள் இருக்குது மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குட்பட்ட ஒரு நண்பர் அவர் என்னுடைய அவருடைய வீட்டுக்கு அழைச்சு நீ ஜாதம் பார்க்க கூப்பிட்ருந்தாங்க நான் போயிருந்தேன் அவரோட இடத்துக்கு போகும்போது எனக்குள்ள ஒரு அந்த கா அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிறையா விஷயம் இருந்துச்சு அந்த அனுபவங்களை பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா அவருடைய அதிகாரம் அவருடைய தோரணை அவங்களுடைய அரசியல் பின்புலமெல்லாம் எனக்கு வந்து கண்ணுக்குள்ள வந்துட்டு போகும்போது நான் நினைத்த சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியவில்லை ஏன்னா எல்லா ஜோதிடர்களுக்கும் இது உண்டு ஏன் அப்படின்னா நம்ம இடத்த வந்து ஜாதம் பார்க்கும்போது அதோடய நிலை என்ன அவங்க வீட்டில் போய் ஜாதம் பார்க்கும்போது நிலை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து மாறி போகும் இல்லை தவறுதலாக வந்து அதோட அதீதமான ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து மாறுபோடும் போது பிரச்சனைக்குரிய விஷயமாக அமையுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இன்னை அதாவது ஒரு நண்பர் இதை வந்து நான் உதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்ம அந்த எடுத்துக்காட்டோட சொல்லும்போது என்னுடைய நண்பர் வந்து சிம்ம லக்கணம் அச்சை இலக்கணமாக இருக்குது சிம்ம லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சுக்குரன் பலமாக இருக்குது அவன் நகை சம்பந்தப்பட்டது போன் சம்மந்தப்பட்டது பொன்பொருள் சம்மந்தப்பட்டது பணம் சம்மந்தப்பட்டது திடீர் உண்டு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை சார் நான் வந்து ரியல் எஸ்டேட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறது எனக்கு வாய்ப்பில்லை சார் பெரிய அளவில் யோகம் இல்லையே ஏன்னா அடுத்தது கண்ணிலக்கணம் வரப்போது சிம்மலக்கணம் முடியபோது கண்ணிலக்கணம் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நான் ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கன்னிலக்கணம் வரும்போது மூணு எட்டு கோடி ஆதிபத்தியம் அவங்கக்கூடிய செவ்வாய் எப்படி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்துச்சு அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ரியல் எஸ்டேட்டு பண்ண விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு சரி இதுக்கு ஜாதகத்தை என்னையா சம்பந்தம் அப்படின்னு நான் சொல் நீங்கள் கேட்கலாம் ஒன்று சொல்ல முடியும் அவருடைய எண்ணங்களை வந்து என் மேலே திணிச்சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சரியாக இருக்கும் அதாவது அது நான் சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் க அதாவது கிரகங்களும் அதனுடைய லக்கண பலன்களும் பாவக பலன்களும் காரக பலன்களும் ஒன்றா இருந்து அது யோகத்தை கொடுக்கும்னா யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதீதமான ஆசைகளை வந்து நம்ம மேலே திணிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகம் இந்த ஜோதிடம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக அந்த பலன் மாறுபடுவதற்கு இங்கே ஒரு தன்மை உண்டு அப்படிங்குன்னு சொல்லலாம் வணக்கம் வணக்கம்